நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் 9ஆம் வகுப்பு கவிதை பேழை என்ற பாடத்திலிருந்து பெரிய புராணம் என்ற பகுதியை பார்க்க உள்ளோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சேக்கிலார் பெருமாள் பாடியது திருத்தொண்டர் புராணம். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என பாடியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தர். சேக்கிலாரின் காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. பெரிய புராணம் சோழ நாட்டின் சிறப்பை பாடுகிறது. உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் திரு வி க. சுந்தரர் எழுதியது திருத்தொண்டர் தொகை. சேக்கிலார் பிறந்த ஊர் காஞ்சிபுரத்திற்கு அருகே உள்ள குன்றத்தூர் ஆகும். நம்பியாண்டா நம்பியால் எழுதப்பட்டது திருத்தொண்டர் திருவந்தாதி. சேக்கிலாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவர். நாயன்மார்களின் மொத்த எண்ணிக்கை 63 அவர். சேக்கிலார் அனபாய சோழனிடம் தலைமை அமைச்சராக பணிபுரிந்தார். பெரிய புராணத்தில் மருத நிலத்தின் பெருமை பாடப்பட்டுள்ளது. மேதி என்பதன் பொருள் எருமை, மா என்பதன் பொருள் வண்டு, பகடு என்பதன் பொருள் எருமைகடா, களை என்பதன் பொருள் கரும்பு, தரளம் என்பதன் பொருள் முத்து, வேரி என்பதன் பொருள் தேன், வாவி என்பதன் பொருள் பொய்கை. இவ்வாறாக இந்த 9ஆம் வகுப்பு இடம்பெற்றுள்ள கவிதை பிழையில் பொருள் கொள்ளப்படுகிறது. உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் சேக்கிலார். பெரிய புராணத்திற்கு மற்றொரு சிறப்பு பெயர் இயற்கை அன்பு என்ற பெயர் கொண்டது பெரிய புராணம். முதல் 3 திருமுறைகள் கொஞ்சு தமிழ் என அழைக்கப்படுகிறது. இந்த முதல் 3 திருமுறைகளை எழுதியவர் சம்பந்தர். எனவே இந்த திருஞான சம்பந்தரை கொஞ்சுபவர், அது குழந்தைய கொஞ்சுறவை மாரி கடவுளை அவர் கொஞ்சுவார், அதனால் அவர் கொஞ்சு தமிழ்னு அதை சொல்லுவாங்க. 4, 5, 6 திருமுறைகள் கெஞ்சு தமிழ் எழுதியவர் திருநாவுக்கரசு. இவர் கடவுளை எப்படி பண்ணுவார்னா பெரிய ஆளாக பாவிச்சு அவர் கெஞ்சுவார், அப்பா எனக்கு தா அப்படி இப்படின்னு கெஞ்சக்கூடிய தமிழ்மொழி கெஞ்சு தமிழ். இது திருநாவுக்கரசரால் எழுதப்பட்ட 4, 5, 6 திருமுறை. 7ஆம் திருமுறை மிஞ்சு தமிழ். இது சுந்தரர் தனக்கு கீழே தான் அந்த கடவுள்னு பாவிச்சு எதா இருந்தாலும் தாடா வாடா இதை செய்யடா அன்ட்டு ஆணையிடுவது போல் மிஞ்சு தமிழில் பாடியவர் சுந்தரர். இது 7ஆம் திருமுறை. 8ஆம் திருமுறை மாணிக்க வாசகரால் பாடப்பட்ட அது. நண்பர்களே, இன்று நாம் 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கவிதை பேழை என்ற பகுதியில் இடம்பெற்றுள்ள பெரிய புராணம் என்ற தலைப்பின் கீழ் பல்வேறு தகவல்களை பார்த்துள்ளோம். இது தமிழர் பண்பாடு என்ற புதிய பாடத்தில் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. இந்த வினாக்கள் டிஎன்பிசி குரூப் 4 2 2A விஏஓ டெட் டிஎன்இபி கேங்மன் எஸ்ஐ போலீஸ் தேர்வுகளில் வரும் என்ற நம்பிக்கையுடன் நாளை மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.